விஜய் கட்சியின் மாநாடு நடக்குமா நடக்காதா? விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் புதிய கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்தார். சமீபத்தில்தான் தேர்தல் ஆணையமும் கட்சிக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே விஜய் கட்சியின் மாநாடு நடப்பது குறித்து பேச்சுக்கள் அடிபட்டு வந்தன. ஆனால் மாநாடு நடத்த சரியான இடத்தை தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. குறிப்பாக திமுகவின் தலையீட்டால் இட உரிமையாளர்கள் நிலம் கொடுக்கவில்லை என விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. இதனால் பல கட்சிகளின் தலைவர்களும் விஜய் மாநாட்டுக்கு ஆளும் திமுக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கண்டனத்தை தெரிவித்தனர். இந்த நிலையில் விக்கிரவாண்டியில் மாநாடு நடப்பதற்கு இடம் இறுதி செய்யப்பட்டது. பின்னர் இடத்திற்கான அனுமதி கடிதம் காவல் நிலையத்திலும் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் மாநாடு தொடர்பான சந்தேகங்களை கேட்டிருந்தது காவல்துறை. குறிப்பாக 21 கேள்வியை தமிழக வெற்றிக் கழகத்திடம் முன்வைத்திருந்தது. எடுத்துக்காட்டாக, எத்தனை பேர் மாநாட்டில் கலந்து கொள்வார்கள், வெளி மாநிலத்திலிருந்து வருகை புரிவார்களா, பெண்கள் வயதானவர்களுக்கு என்ன பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போன்ற கேள்விகளை முன்வைத்திருந்தது. இதற்கு கட்சி தரப்பில் விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின் தான் அனுமதியை வழங்கியது காவல்துறை. ஆனால் இடத்தேர்வு, அனுமதி என எல்லாம் கூடி வரும் நிலையில் மாநாட்டை நடத்த முடியுமா என்னும் கேள்வி எழுந்துள்ளது. காரணம், மாநாட்டை ஏற்பாடு செய்யும் நாட்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. இதுகுறித்து விஜய் கட்சி நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார். அப்போது சிலர் மிக குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்த முடியாது என கூறியுள்ளனர். ஆனால் விஜயோ, இல்லை, நிச்சயமாக மாநாடு குறித்த தேதியில் நடந்தே ஆக வேண்டும் என உறுதியாக கூறியிருக்கிறார். சரி, மாநாடு ஏற்பாடுகள் என்ன? மாநாடு மேடை மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் திரைத்துறைக்கு செட் போடும் நிறுவனத்திற்கு வழங்கவே விஜய் திட்டமிட்டிருக்கிறார். மாநாட்டை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நடைபெறப்போகும் முதல் மாநாடு. அதனால் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறார் விஜய். மேலும் கட்சி கொடியின் விளக்கம், கட்சியின் கொள்கை என்ன என அனைத்தையும் மாநாட்டில் அறிவிப்பதாகவே விஜய் முன்னர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் பிற கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் பலர் இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. அதில் முதல் பெயராக இருப்பது செஞ்சி ராமச்சந்திரன். இவர் தவக்கவின் அவை தலைவராக அறிவிக்கப்படலாம் என செய்திகள் வெளிவந்தன. சரி, யார் இந்த செஞ்சி ராமச்சந்திரன்? திமுகவில் தன் அரசியல் பயணத்தை தொடங்கியவர். இவரை பலரும் செஞ்சியார் என அழைக்கின்றனர். திமுகவில் தென்னாட்டு தலைவர் என அழைக்கப்படும் அளவிற்கு முக்கியமான தலைவராக இருந்தவர்தான் செஞ்சி ராமச்சந்திரன். கொள்கை பிடிப்பு உள்ளவர் என திமுகவில் இருப்பவர்கள் இவரை பற்றி கூறுகின்றனர். வலிமை மிக்க தலைவராக, மாவட்ட செயலாளராக வலம் வந்தார். மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் டெல்லி அரசியலுக்கு சென்று மத்திய அமைச்சர் பதவியும் வகித்தார். இப்படியாக திமுகவில் முக்கியமான தலைவராக வளம் வந்தவர். பின்னர் மதிமுக கட்சி உருவான போது அங்கு இணைந்தார். பின்னர் மீண்டும் திமுகவிற்கு வந்தார். இறுதியாக அதிமுகவில் இணைந்து தற்போது செயலாற்றி வருகிறார். இவரைத்தான் விஜய் கட்சிக்குள் கொண்டு வர பேச்சுவார்த்தை நடப்பதாக சொல்லப்படுகிறது. எப்படி விஜயகாந்த் தேமுதிகவை உருவாக்கிய போது பண்ருட்டி ராமச்சந்திரன் துணையாக இருந்தாரோ, அதுபோல விஜய் கட்சிக்கு செஞ்சி ராமச்சந்திரன் என சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த அழைப்பை செஞ்சி ராமச்சந்திரனும் அதிமுகவும் மறுத்தே வருகிறது. இப்படியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு பல சிக்கல்களை கடந்து அனுமதியை பெற்றுள்ளது. தற்போது ஏற்பாடுகள் செய்ய மிக குறுகிய காலம்தான் இருக்கிறது என்பது விஜய்க்கு மேலும் தலைவலியாகவே அமைந்திருக்கிறது. அனைத்தையும் சரிகட்டி மாநாட்டை நடத்தி முடிப்பாரா விஜய்? பார்க்கலாம் பொறுத்திருந்து.